¡Eso ponegra! ¡Ponegra! ¡Eso ponego! ¡Amá! ¡Amá! ¡Sarasudi! ¡Sarasudi! ¡Amá! ¡Amá! ¡Ay, ay, ay! 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 ஸ்கூலியும் பறிச்சுக்கிட்டு தங்கச்சியா வளர்ந்த எங்க சரஸ்வதியை நாங்க நாலு பேருமே கெடுத்து கொண்டுட்டதா எங்க மேல பழி சுமத்தி அந்த கொலைக்கு எங்க ஐயா உடனே அவரையும் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அமைதியா இருந்த எங்க வாழ்க்கைய நாசமாக்கினதே உங்க அப்பாவும் அம்மாவும் தான். உண்மையிலேயே இப்படி ஒரு அப்பா அம்மாக்கு மகளா பிறந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன். என் அப்பா அம்மாவால நீங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டதால நான் வருத்தப்படல. அதே சமயம் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கடா. உங்க அப்பா அம்மா மாதிரி இல்லாம நீ அதை எங்களை புரிஞ்சுக்கிட்டிய, ரொம்ப சந்தோஷம். யாரு உங்களுக்கு நெருக்கமானவங்க தான் சார். நெருக்கமானவங்களா? உங்க பொண்ணை கடத்தி வச்சிருந்தா நெருக்கமானவங்க தானே? யாரா நீ? என் பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்க? மறையனூர் ராமையா வாத்தியார யாமம் இருக்கா உங்களுக்கு? அவர் கூட இருந்த நாலு பேர் என்ன செத்து போல சார். இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு? நல்லாவே தெரியுதுடா டேய். செத்து போன நாலு பரதேசி பசங்க உயிரோட வந்திருக்கீங்கன்னு தெரியுது. என் பொண்ணுக்கு ஏதாவது நாச்சுன்னு வச்சுக்கோ. ஈவி இறக்கம் இல்லாம முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க இல்ல சார். மனசாட்சியோட வாழ நினைச்ச சாதாரண பசங்க நாங்க. எங்க வாழ்க்கையில விளாண்டிங்களே சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க பதில் மட்டும் எங்களுக்கு சாதகம் வர வரைக்கும் உங்க பொண்ணை நாங்க விட மாட்டோம் சார். வேணடா டேய் டேய் ஒண்ணு பண்ணிடாங்க. யாரு யாரு அந்த பரதேசி சொல்லுங்க. என் பொண்ணை எங்க வச்சிருக்கோம் சொல்லுங்க. இங்கே இருக்க. அவனுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க. வாடா வா. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. எந்த பரதேசியோ என் பொண்ணை தூக்கிட்டு போய் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கா. மாமா யார் அவனுங்க? எதுக்காக யாழ்னிய தூக்கி இருக்கானுங்க? மறையனூர் ஸ்கூல்ல அரெஸ்ட் ஆன நாலு பசங்க செத்து போயிட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, போன்ல மிரட்டுறானுங்க. நீ ரத்தம் நிரம்பிடா. அவனுங்களை வெட்டி போட்டுட்டு என் பொண்ண தூக்கிட்டு வாடா. செய்யறக்கா. அண்ணாமலை சார், எந்த நம்பர்ல இருந்து போன் வந்தது? அதான் பாக்குறேன் சார். சார் 9884567357. இது போதும். நீ கவலைப்படாதக்கா, நான் யானிட வரேன். குரு போலீஸ்க்கு போன் போடு. சரிண்ணா. உங்களுக்குலாம் பயமே இல்லையாடா? பயமா? சின்ன வயசுல எங்க அப்பா ஒருத்தர் எழுந்துட்டு ஓட்டான். அந்த வேதனையில எங்க அம்மா செத்தே போச்சு. அப்ப போனவதான் அந்த பயம். அவனால அப்பா அம்மா மட்டும் பாத்திருக்கான், எனக்கு அது கூட கொடுத்து வைக்கல. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பொள்ளாச்சி மார்க்கெட் தான். அனாதையா இருந்த எங்களுக்கு அன்பு பாசம் உறவுன்னு சொல்லி கொடுத்ததே எங்க ராமையா வாத்தியார் தான். இழக்கிறதுக்கு என்ன இருக்கு பயப்படுறதுக்கு? சார் சார் நாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டோம். எந்த ரேஞ்சுன்னு தெரியல சார். சின்னார் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் நம்பர் 7. ஓகே சார், நாங்க அத நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. Thank you.
மாரி, நம்ம ஆள்லாம் கூப்பிட்டு ஆத்தூர் டேம் கிட்ட வந்துரு. சீக்கிரம் ஏண்டா எங்களுக்கே தண்ணி காட்டுறீங்களா? அளந்தா ஒன்றரை முழம் சைஸ் கூட இல்லை. நீங்கெல்லாம் வில்லன் வேஷம் போட்டா நாங்கள் எங்கடா போறது? ஆ, பழசெல்லாம் மறந்து போச்சடா உங்களுக்கு. உங்க வாத்தியார் நிலைமையும் அந்த பொண்ணோட சாவியும் பார்த்து மாடா உங்களுக்கு பயம் வரல? எல்லாமே இருக்க உனக்கே பயம் இல்லாதப்போ இலக்கறதுக்கு எதுவுமே இல்லாத எங்களுக்கு எப்படி பயம் இருக்கும்? அப்ப நீ திருந்தி வரல, எங்க ஸ்கூல எங்கிட்ட கொடுக்காம எங்களை கொண்டுட்டு உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். இருக்கிற இடத்தையும் வாழ்ற உரிமையும் பறி கொடுத்தவங்கள காலால மிதிச்சடைக்கிற ஒரு துளி நெருப்புன்னு நினைச்சினா அது உன் முட்டாள்தனம். நாங்க பத்தீரிய நெருப்பு, உன்னை அழிக்காம அடைய மாட்டோம். சீர்திருத்த பள்ளியில நாலே மாசத்துல இவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? உடம்புல இருந்து உயிர் அணு அணுவா எப்படி பிரிஞ்சு போகன்ற பாடத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன்டா. டேய், ஆ!
அதாவது மேடம், ஊருல இருக்கிற பெரிய பெரிய ரவுடிங்கள எல்லாம் உங்க தம்பி மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்குவாரு. பாவ நாலு சின்ன பசங்க உங்க தம்பி கிட்ட மாட்டிட்டு எவ்வளவு அவஸ்தா படுறாங்களோ அத நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு. போனும் வந்துருச்சு சார். உங்க மச்சாட்டு தான் போன சொல்லு மாப்பிள, அந்த பசங்களை தூக்கிட்டியா? நீங்க நினைச்ச ஒன்னு தூக்குறதுக்கு நாங்க ஒண்ணு தரையில கிடக்குற மண்ணு இல்ல சார். மல சிஎம்கே தெரியாம இந்த ஊர்ல சுத்தி இருக்கிற தில்லாலங்கடி மினிஸ்டர் நீ உன்ன கேவல அதப்புனா அரசாங்க லிஸ்ட்லயே அட்ரஸ் இல்லாம சுத்தி இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு அதப்பு இருக்கும்? டேய் மரியாதைய போன மாப்பிள்ள கொடு. போன கொடுக்க நாங்க ரெடி சார். ஆனா அவர் பேச மாட்டாரு. என்னடா சொல்ற சார்? தம்மா தூண்டி எறும்பு கூட தனக்கு வர ஆபத்தை எதிர்க்கும் போது நாங்கெல்லாம் சாதிக்க போறோம் பசங்க சார். எப்படி சார் உயிரோட முடியும் சார்? நல்லவங்க எத்தனாலே அதை கேட்க நாட்டுல நாதி இல்ல. கெட்டவங்க எத்தனை எவங்க அதுல விடுற போகுது? எதுக்கு சார் தேவையில்லாம எங்களை திரும்ப திரும்ப குற்றவாளி ஆக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேவை உங்க பொண்ணு, எங்களுக்கு தேவை எங்க ராமயவாத்தியாரும் பள்ளிக்கூடமும் தான். எதுக்கு நான் அந்தாள்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? நாம என்ன பிச்சையா கேக்குறோம் மினிஸ்டர்? 24 மணி நேரத்துல ராமயவாத்தியார் ஸ்கூலும் திரும்ப கிடைக்கணும். காட்டுக்குள்ள இருந்து போலீஸ் வாபஸ் ஆகணும். இல்ல உன் பொண்ண மறந்துரு. என்னாச்சு?